அதில் நான் சொன்ன விஷயம் என்னென்னா, எந்த உணவுடைய எந்த உயிரினங்களுடைய அந்த மாமிசத்தை நாம் சாப்பிட்றோமோ அதோடைய தன்மைகள் நமக்கு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை வெவ்வேறு விதமாக உடனே ஆடு சாப்பிட்டா ஒரு ஆடாக மாறிடுவாங்களா, கோழி சாப்பிட்டா கோழி மாதிரி கொத்துவாங்களா, இப்படிலாம் நிறைய வீடியோ ட்ரால்ஸ் போச்சு. இதுலேருந்து நாம் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஜீவகாருண்யம் மட்டும்தான், ஒரு உயிர் கொலை வந்து தவிர்க்கலாமே அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் சொல்ல வந்த இடம் அது மட்டும்தான். அது வந்து இவங்க வந்து உணவால் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க, ஏற்றத்தாழ்வுகளை பற்றி சொல்கிறாங்க, அந்த நோக்கத்தாக அதை நான் சொல்லவே இல்லை. அந்த டெலிகாஸ்ட்லேயும் ஃபுட்டேஜ்லேயுமே அது இருக்குது, நீங்கள் எப்போ வேணால் ஜீ தமிழில் போட்டு கேட்டுக்கலாம். நாம் யாரோட உரிமை உணவோட உரிமையை வந்து நாம் வந்து அதில் பேசலை. அவங்கவுங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை சாப்பிட்லாம். தன் ஊன் பெருக்க பிற ஊன் உண்பானாயின் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் பெருமான் வந்து புலால் மறுத்தல் அதுக்கு ஒரு அதிகாரமே எழுதியிருக்காங்க. அண்ட் வள்ளலார் இவங்க சொன்னதை தான் நாம் அந்த டாப்பிக்கில் சொல்லியிருந்தோம். பட் அது நிறைய யூடியூப் வீடியோஸில் பிரபல யூடியூப் நிறைய, அந்த கேபி ட்ரால், நண்பர் ஜீவசகாப்தம், செந்தில் சார், நிறைய பேர் வந்து புதிய பூமி, நிறைய நான் ஞாபகம் வரத சொல்கிறேன், நிறைய பேர் வந்து அதை வெவ்வேறு விதமாக சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், கேட்டுட்டேன். நான் ஒரு சமீபத்தில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், தந்தி டிவி நினைக்கிறேன் இல்லை பாலிமர் ரெண்டுதில் ஏதோ ஒரு நியூஸ் சேனல். யூபியில் ஒரு சின்ன பையனுக்கு வந்து நாய் கடிச்சிருக்கு. அவன் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவே இல்லை. அவன் வந்து அவனுக்கு வந்து ரேபிஸ் அட்டாக் ஆகி அவன் அந்த குலைச்சிக்கிட்டு அந்த நாயோட பிஹேவியர் எல்லாம் வந்து அவன் இறந்துட்டான் அந்த பையன். சமீபத்தில் 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரு நியூஸ் சேனலில் பார்க்குறேன். தாம்பரத்து பக்கத்தில் கொத்து கொத்தா நாயோடைய தோல் வந்து அதில் கிடக்குது. ஸோ மாமிசத்தில் நாயோடைய கறியை கலக்கிறாங்கன்னு சொல்லி செய்தியில் இருக்கு. அப்போ அந்த ரேபிஸ் வந்து அந்த பையனுக்கு எப்படி கடிபட்டு அந்த பையனுக்கு அந்த தன்மைகள் வந்து அந்த பையன் இறந்து போனானோ, நீங்கள் மட்டன்னு நினச்சிட்டு எங்கேயோ வைக்கிற கலப்படம் செஞ்ச நாய்கறி ஏதோ ஒன்று கலந்து அதை சாப்பிட்டு அது ரேபிஸ் இன்ஃபெக்ட் ஆகியிருந்து அது வந்து நம்ம உடம்புல போனால் அது அதோடைய பிஹேவியர் செய்ய தான் செய்யும். ஸோ அந்த தன்மைகள் வரும்னு சொன்ன காரணம் அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஸோ இதுக்கு சயின்டிஃபிக்